இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்கள் நமக்கு வாழ்க்கையிலே திரும்பவும் நம்மை பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்காகவும் பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த காலத்திலே நாம் அதிகமாய் ஆண்டவராய் இயேசுவை தேடுவதும் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பதும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமுள்ளதாக அமையும். ஏனென்று சொன்னால் இந்த லெந்து காலம் என்பது ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்களிலே நாம் சில முக்கிய தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அதனை நிறைவேற்றுகின்றவர்களாக ஒருவேளை காணப்பட நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்பதாக அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லி எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அது இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளையாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அனாதி தீர்மானமாக, அவருடைய விருப்பமாக காணப்படுகின்றது. இந்த நாளிலும் நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 1:5 பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 5 வசனம் சொல்கின்றது. இரட்சிப்புக்கு ஏதுவாக நாம் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு இன்று அதிகமாக தேவைப்படுகின்றது. விசுவாசத்து அதிகமாக காணப்பட்டால்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவால் மாத்திரமே நம்மால் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நாம் விசுவாசத்தோடு காத்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி நம்மிடத்தில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய பலம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டால்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று 6 வசனத்தில், நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி 6 வசனம் சொல்கிறது. நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது, விசுவாசத்தோடு அவருடைய பலத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டாலும் இந்த கடைசி நாட்களிலே நாம் கொஞ்சம் பாடு அனுபவிக்க வேண்டும். சோதனை நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எப்பொழுது விசுவாசத்தோடு அவருக்குள் நாம் வாழும் பொழுது சோதனை அதிகமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் விசுவாசானவ நம்மை வீழ்த்துவதற்காக நம்மை சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது இவன் நம்மை வீழ்த்தலாம் என்று சொல்லி அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தை எப்பொழுது கெடுக்கலாமோ என்று சொல்லி இந்த பிசாசானவன் அங்கே சுற்றித் திரிகிறவனாக காணப்படுகிறான். ஆகவே கொஞ்ச காலம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்க விடாமல் நமக்கு சோதனைகளை அநேக நேரத்தில் கொண்டு வருவான். ஏனென்று சொன்னால் கடைசி காலம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கர்த்தருடைய வருகையினுடைய காலத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அதனுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி அந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இது கடைசி காலமாக ஒருவேளை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த காலத்திலே நம்முடைய ரட்சிப்புக்கு பாதகம் உண்டு பண்ணக்கூடிய அளவிலே, ஒருவேளை சோர்ந்து போகக்கூடிய அளவிலே, அதை நாம் விட்டுவிடக்கூடிய அளவிலே நம்மை சோதனைக்குள்ளாக தள்ளுவதற்கு இந்த சாத்தானவன் நம்மை சுற்றி திரிகிறவனாக காணப்படுகிறான். ஆகவே சோதனைகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கையிலே பாடுகள் வரும். அந்த பாடுகள் வந்தால் அதனை நாம் அப்படியே சகித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக வாழும் பொழுது நமக்கு பாடுகள் வரும். அந்த பாடுகளை நாம் சகித்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு பின்பதாக மேன்மை வரும் என்று சொல்லி அடுத்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும்
உண்டாக காணப்படும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அதில் பெலப்பட்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால், நமக்கு பின்பதாக அங்கே மேன்மை வருகின்றது, புகழ்ச்சி வருகின்றது, மகிமையாக நாம் காணப்படுவோம் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் சோதனைக்குள்ளாக அங்கே இருக்கும் பொழுது நம்மை காத்து கொள்ள வேண்டும். அக்னியிலே பொன் போடப்பட்டால்தான் அது ஒரு பொருளாக மாற்ற முடியும். பொன் என்பது அக்னியிலே உருவாக்கப்பட்டால், உருக்கப்பட்டால்தான் அது நாம் நினைத்தபடி ஒரு பொருளாக, ஒரு அணிகலனாக அது மாற்ற முடியும். அது எப்படி மின்னுகிறது என்று சொன்னால், அது அக்னியிலே போடப்பட்டது நிமித்தமாக அது மின்னுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அக்னி போல ஒரு வாழ்க்கையிலே சோதனைகள் வரத்தான் செய்யும். சோதனை வரும் பொழுது நாம் அந்த சோதனைக்குள்ளாக, அந்த அக்னிக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நம்மை காத்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் ரட்சிப்பை விட்டு விடாமல் காத்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது மேன்மையை கொண்டு வரும். ஏன் என்று சொன்னால், இந்த விசுவாசம் என்பது மனதின் அடிப்படையாக, 1 Corinthians 13:13 பார்த்து சொன்னால், நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி எங்க பார்க்கின்றோம். மனதின் அடிப்படையில், இந்த மனதுதான் இன்று நம்மை கெடுக்கதாக காணப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், வீழ் மனதிற்கும் நம்முடைய உள்ள மனது என்று சொன்னால், உள்ளம் கேடுபாடுள்ளதுதான். அது எப்பொழுதுமே சிந்தனையினுடைய பிறப்பிடமாக இருக்கின்றது, அது மகா கேடு உள்ளதாக இருக்கின்றது, அது திருக்குள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே மனது என்பது நம்முடைய செயலுக்கும் மனதிற்கும் வித்தியாசம் காணப்படுகின்றது. மனது ஒன்று நினைக்கும், செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். ஒருவரை பற்றி நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனது ஒன்றை சொல்லும், ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் என்பது அது வித்தியாசமாக காணப்படும். ஆகவே இந்த மனதும் செயலும் வித்தியாசமாக காணப்படுகிறது நிமித்தமாக நாம் ரட்சிப்பை இழந்து போன்றவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்மாறி போகின்றவர்களாக, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள நம்முடைய தகுதி இருந்தாலும் அந்த தகுதி இல்லாமல் போகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆகவே செயலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி ஒன்று சேர்த்து அது கர்த்தருக்குள்ளாக வாழும் பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு என்பது பூரணமடையும், அதுதான் மகிழ்ச்சியை கொண்டு வரும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலத்திலே நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவது அதிக முக்கியமாக காணப்படுகின்றது. கர்த்தருக்குள்ளாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, செயல்பாடும் அதுவும் ஒன்று சேர்ந்து ஆண்டவராக இயேசு காட்டிய வழியில் நாம் செல்வோம் என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யமாகிய அந்த மன மகிழ்ச்சியான தேசம் கொடுக்கப்படும். அதற்காகத்தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் நானும் மன மகிழ்ச்சியாக மனதையும் செயல்பாடுகளையும் ஒன்று சேர்த்து நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய மேலான பாக்கியமாகி அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மகிமை நமக்கு கொடுக்கப்படும், அந்த மேன்மை கொடுக்கப்படும், அந்த மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கையில உண்டாகும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நம் ஒவ்வொருக்கும் தந்தருவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளில் ஐயா உம்முடைய மேன்மை நீர் தர இருக்கிற ஆண்டவரே, அந்த கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் மனதையும் செயல்பாடுகளையும் ஒன்று சேர்த்து நாங்கள் உமக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அதற்கு நீர் எங்களுக்கு பலத்தை கொடும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே, தேவனுடைய பலத்தினாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தை கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.